வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கான பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அதிமுகவில் அடுத்தடுத்து தொடர்ந்த பிரச்சனைகள் காரணமாக ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல் தேர்தல் கமிஷன் இரட்டையிலையும் அதிமுகவும் உங்களுக்கு இல்லை என்று தெளிவாக திருமதி சசிகலா மற்றும் டிடி தினகரனுக்கு அறிவித்திருக்கிறது. இந்த பின்னடைவுகள் திரு டிடிவி தினகரனையும் திருமதி சசிகலாவும் எந்த அளவுக்கு பாதிக்கும், ஆர்.கே. நகரில் நடக்கப் போதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு மறைமுகமான ஒரு ஒப்புதலுக்கு ஒரு புரிதலுக்கு வந்து திரு தினகரன் வந்திருக்கிறாரா, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, வாருங்கள். இன்றைய கேள்விக்கு நிகழ்ச்சியோட கேட்பது நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். நான் அதிமுகவில் உங்களுடைய ஆதரவால் தான் இருந்தேன் வச்சுக்கோங்களேன். என்னுடைய இப்போதைய ஸ்டேட்டஸ், என்னுடைய மனநிலை ஒரு விரக்தியாகும். என்ன இவர் பின்னாடி வந்தோம், நம்ம வந்து அடுத்தடுத்து செட்பேக்காகவே வந்துகிட்டே இருக்க முடியும். என்னுடைய மனநிலை ஒரு விரக்தியாக இருந்தால் திரு டிடிவி தினகரனுடைய மனநிலை என்ன? பாண்டே ஆதரவாளர் இருந்து அதுமாரி மனநிலை இருந்தாலும் ஒரு கேள்வியாக சொல்கிறாரு. ஆனால் என்ன கூட இருக்கிறவங்க லட்சோப லட்சம் தொண்டர்கள், இவ முன்னாடி அமைச்சர்களாக இருந்தவங்க, தகுதி இழந்த 18 எம்எல்ஏக்களும் சரி, யாருமே வந்து சோர்வடையலை. இதை வந்து நம்ம இந்த ஒரு இதை ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தாங்க. காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் அந்த வழக்கிலேயே போய் நான் பேசினா தான் உங்களுக்கு பதில் தெரியும். கடந்த மார்ச் 22 இரவு தேர்தல் ஆணையம் இரட்டைலையை முடக்கி கட்சியின் பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னப்போ அந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்போ எங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தில் பார்த்தீங்கனாலே இதே சாதிக்கலி வெர்சஸ் ஜெயஜீவன் ராம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அன்னைக்கு எங்களுக்கு தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது நீங்கள் உங்களுடைய பேட்டிகளுமே சொன்னீங்க. எந்த மேற்கோளை நாங்கள் காட்டினோமோ அதே மேற்கோள் காட்டி இன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பு. அதனால வந்து இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்னு எங்கள் தொண்டர்களும் இல்லை. என்னுடைய கேள்வி, இந்த தீர்ப்பு பற்றி நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னென்ன, திரு ஓபிஎஸ்ஸை நியமித்தோம், அவர் வந்து மாற்றிட்டு போயிட்டார். திரு இபிஎஸ்ஸை நியமித்தோம், அவர் வந்து முடிவை மாற்றிக்கிட்டார். உங்களை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களுக்கு வந்து பதவி போயிடுச்சு. ஆர்.கே. நகரில் தேர்தல் நடக்கலை, நீங்களே ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ரெட்டில இல்லைன்னு ஆகிப்போச்சு, அதிமுக நம்மது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இவ்வளோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்போது விரக்தியை தவிர வேறு என்ன இருக்கும்? இது என்ன, இது அடுத்து எங்கேயுமே ஒரு பாசிட்டிவ் மூவே இல்லை, ஒரு நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல்? யார் விரக்தியாக இல்லையே, நான் ஏதோ உங்களுக்கு கேட்கறதுக்காக சொல்லல. நேற்று நான் வந்து விருத்தாசனத்துலேருந்து கிளம்பி போகிறப்ப தான் அந்த திருப்பு வந்துச்சு. நேற்று முதல் நாள் திருப்பூருக்கு சென்றுட்டு இருக்கேன், பாதி வழியில் வந்துச்சு. அங்கே சேலத்தில் எங்கள் தொண்டர்களும் சரி, இன்னும் வேகமாக தான் நாங்கள் அடுத்தது குமாரபாளையமாக இருக்கட்டும், ஈரோடில் இருக்கட்டும், திருப்பூரில் ஆகட்டும், திரும்ப அடுத்த நாள் நாங்கள் கோயம்புத்தூர்களுக்கு திருப்பூர் பக்கத்தில் நடந்த செயல் வீரர் கூட்டமாக இருக்கட்டும், எங்கள் தொண்டர்கள் எந்தவித மனச்சோரும் அடையவில்லை. அதான் சொல்கிறேன், இது ஒரு சதி கடந்த 10 நடைபெற்று வருகிறது. எப்படியாவது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையிலான இந்த இயக்கத்தை ஒழித்து விட வேண்டும் என்று பலர் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். சசிகலா தலைமையில் இயக்கத்தை ஒழிக்கணும்னா நீங்கள் ஏடிஎம்கே சொல்கிறீங்க, அதிமுக ஒழிக்கணும்னு தான் சொல்கிறீங்க. அதிமுக இன்னைக்கு நல்லா உற்சாகமாக இருக்கே, இரட்டலை வந்துருச்சு, வரலாற்றில் 2வது முறையாக இரட்டலை வந்துருச்சு, அதிமுகங்கிற பேர் வந்துருச்சு, இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே. இல்லை இல்லை, அதாவது யாரோ ஒரு சில நபர்கள் தான் சந்தோஷமாக இருக்காங்க. இரட்டலை முன்பு முடங்கப்பட்ட பிறகு அதை வந்து தேர்தல்களத்திலே வெற்றி பெற்று தான் தான் புரட்சித் தலைவர் வாரிசு என்பதை அம்மா அவர்கள் நிரூபித்த பிறகு இயக்கம் ஒன்றாகினது. இன்றைக்கு அப்படி அல்ல. தேர்தல் ஆணையத்தில் போய் இவங்க தவறான ஒரு பாதையில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த துரோகிகளுக்கு இந்த இரட்டைகளை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு முதல் முதலாக மதுரையில் போய் கொடியேற்றப்பயே அவங்களுக்குள்ளார அந்த ஒத்துமை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஒத்துமை இல்லைன்னு நீங்க வந்து ஒரு ஆனந்தப்படலாம். நான் ஆனந்தப்படலாம் இல்ல, இது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ராமநாதபுரம் கூட்டத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் அவரை மாதிரியே ஆட்சி நடத்துறாரு முதலமைச்சர்னு இன்னைக்கு சாயந்தரமே அங்க பாராட்டு. அரசியலுக்காக திரு பன்னீர்செல்வம் பேசுவார், ஏன் மதுரைக்கு போல? அவரு மதுரையில போய் அந்த பெரிய ஒரு என்ன சொல்றாங்க, 100 கொடி கம்பத்தை ஏந்திர நிகழ்ச்சியில அவர் பேர் போட்டிருக்காங்க கீழே, அவர் ஏன் போலாங்க? அவரை சார்ந்தவர்கள் எதுக்கு நாங்களா சொல்லி பண்றோம்? யாரோ ஆஸ்பயர் சுவாமிநாதன் ட்விட்டர்ல போடுறாரு, திரு மைத்ரேயன் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, இதெல்லாம் ஒரு யாரோ ரெண்டு ஏதோ மாயக்கரங்கள் அவர்களை தள்ளி கட்டாயப்படுத்தி
அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இல்லை, கட்டாய கல்யாணம் மாதிரி தான் நடந்திருக்குங்கிறது. நான் மாத்திரம் இல்லை, எங்கள் தொண்டர்களுக்கும் சரி, அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா துரோகிகள் துரோகிகள் நீ சொல்றீங்க. என்ன துரோகம் பண்ணாங்க அதிமுகவுக்கா ரெட்டலைக்கா? உங்க குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டா அவங்க துரோகிகளா? இதே கேள்வியை நீங்க கடந்த முறையும் கேட்டீங்க, கடந்த முறை இதே கேள்வியை நீங்க என்னுடைய இன்டர்வியூல கேட்டீங்க. துரோகம் என்பது கட்சிக்கு செஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கு சார் கட்சி? இல்லை சார், கட்சியின் பெயரும் சின்னமும் மாத்திரம் தான் அவங்கள்ட்ட இருக்கு. என்ன சார், தலைமைச் செயலகம் அவங்கள்ட்ட இருக்கு, கட்சி அவங்கள்ட்ட இருக்கு, ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு, ரெட்டலை அவங்கள்ட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பேர் தான் இருக்குங்க சொன்னீங்கன்னா. அதான் கட்சியின் பெயரும் இதுக்கு உயிரோட்டமான தொண்டர்கள் அவர்கள்ட்ட இல்லை. அது அதே தான் திரும்ப திரும்ப நான் சாதிக்கலி எதுக்கு போறேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சாதிக்கலி ஜட்ஜ்மெண்ட் படி மூன்று விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று பைலா, கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள். முன்னாவது, ரெண்டாவது எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். மூணாவது தான் இந்த மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டி டெஸ்ட்டை ஒண்டி வச்சுக்கிட்டு 111 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 40 சட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களில் மெஜாரிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் திரு பன்னீர்செல்வம் கட்சிக்கு எதிராக வாக்களித்தவர். அவர் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுனப்பயே அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. ரெண்டாவது கட்சிக்கு எதிராக, அதை தான் சொல்கிறேன், கட்சிக்கு எதிராக தனக்கு முதல்வர் பதவி இல்லை என்னதும் அவர் யாரால் முதல்வராக, இப்போ அம்மா இறந்த உடனே அம்மா இருக்கிறப்பயே இவரை அம்மா வந்து முதல்வர் ஆக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இறந்து போய் இவங்க பண்ணால் கூட அம்மா இறந்த உடனே அந்த கேபினெட் கலைஞ்சிருது. திரும்பவும் அவர் பன்னீர்செல்வமாக அதை உருவாக்கினாரா? யார் உருவாக்குறாங்க? யாரை வந்து அவங்க பொதுச்செயலாளர் இருக்கணும் சொல்லிட்டு பன்னீர்செல்வம் உட்பட அனைவரும் கட்சி தலைமைக்கு எதிராக நீங்க வந்து சரியான அமைப்பா இல்ல, சரியான ஆட்களா இல்லன்னு அவங்க கருதுறாங்க. உங்களுடைய குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. என்ன துரோகம் வந்துச்சு? கட்சி தொடர்கிறது, ஆட்சி தொடர்கிறது, உங்களுடைய குடும்பம் இல்ல. சின்னம்மாவும் தினகரனும் இல்லை என்றால் பன்னீர்செல்வம் இல்லை. இன்னும் சொல்ல போனா திரு பன்னீர்செல்வம் அவருடைய கடந்த கால வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பொதுச்செயலாளர் சின்னமா இல்லைன்னா பன்னீர்செல்வம் முதல்வர் கிடையாது, இது அரசாங்கம் கிடையாது. துரோகம் செஞ்சா பொதுச்செயலாளருக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் ஒரு கட்சியில் யாரும் நீங்களாம் சேர்ந்து பொதுச்செயலாளர் ஆக்குறீங்களோ டிசம்பர் 29 போய் வீட்டில் போய் நீங்கள் ஏற்றுக்கணும்னு ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்களாவே பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு ஏற்றுக்கணும்னு சொன்னவங்கள விழுந்து விழுந்து காலில் கும்பிட்டு நீங்கள் அவங்க சரி அவங்க தானே வந்து விழுந்து கும்பிட்டு வச்சாங்க. அவங்களே வந்து விழுந்து கும்பிட்டு வேண்டாம் போயிருங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க தனிப்பட்ட திருப்பதி சசிகலா குடும்பத்துக்கு எதிர்ப்பு அவங்க பண்ணல. பொதுச்செயலாளர் யாரால் தன்னை முதல்வர் ஆக்குறாங்களோ, இது என்ன சார், கடையை கொடுக்குற விஷயமா இல்ல பிசினஸ் கொடுக்குற விஷயமா? அவங்க தான் ஒரு முதல்வர் ஆக்குறாங்க. அவங்க தான் உங்களை பொதுச்செயலாளர் ஆக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. துரோகம் இல்லைன்னு அன்னைக்கு கேட்டீங்க, அன்னைக்கு இதே மாதிரி அவங்க வந்து உங்களை பொதுச்செயலாளர் ஆக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அவங்களே வந்து முடிவு பண்ணி வேண்டாங்க பொதுச்செயலாளர் ஆக விலகிடுங்கன்னு சொல்றாங்க. யாரு முடிவு பண்றாங்க? யார் முடிவு பண்ணா? திரு பன்னீர்செல்வம் முதல்வர் பதவி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் போய் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா அவர்களுடைய நினைவு இடத்துல போய் தியானம் இருந்தார், தர்மபுரி இடத்துல தொடங்கினார் பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவர் வந்து அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணாருங்கிறது தானே கட்சியுடைய பைலா சொல்லுது. நீங்கள் கட்சியோடைய பைலா படி அதுதான், தனக்கு பதவி முதல்வர் பதவி இல்லைங்கிற காரணத்தினாலேயே அவர் யாரால் முதல்வர் ஆனாரோ, யாரால் அமைச்சர் ஆனாரோ, யாரால் சட்டமன்ற உறுப்பினரானோ அந்த இயக்கத்திற்கு எதிராகவே 12 எம்எல்ஏக்களோட போய் எம்பிக்களோட போய் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செஞ்சு நிறைய பேசிட்டோம். நீங்க கேட்ட கேள்வி என்னுடைய விஷயங்கள் தெரிஞ்சு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்க குடும்பத்தை ஒண்டி ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்றது எங்க தனிப்பட்ட திருமதி சசிகலா குடும்பத்தை ஒதுக்கியதால் அல்ல, கட்சியை வழி நடத்துகின்ற உங்களுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து தன்னை இப்ப முதல்வர் பதவியிலிருந்து எடுத்த பிறகு போய் எதிர்த்து ரெட்டை இலையை முடக்கியவர் கட்சிக்கு துரோகம் செய்தவரா இல்லையா? உங்களுடைய நிலைப்பாடு தவறு என்றும் அவர்களுடைய நிலைப்பாடு தான் சரி என்றும் நான் அல்ல நீங்கள் அல்ல தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு சொல்றதுக்கு தானே நான் இந்த விஷயத்துக்கு ஆரம்பிச்சேன். ஆரம்பமே எதுல ஆரம்பிச்சேன்? தேர்தல் ஆணையத்தை தான். உங்களுக்கு துரோகம்னு கேட்டப்ப உங்களுக்கு சொன்ன ஆரம்பிச்சேன். இல்லை சார், ஒரே ஜட்ஜ்மெண்ட்டை அன்னைக்கு வெறும் 12 எம்எல்ஏவும் 12 எம்பி வச்சிருந்த பன்னீர்செல்வத்திற்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியும் இன்றைக்கு நேரம் இல்லை எங்களுக்கு தேர்தல் வந்து விட்டதுன்னு சொல்லி தேர்தல் சின்னத்தையே முடக்கிற நீங்கள் இப்போ அதே ஜட்ஜ்மெண்ட்டில் நாங்கள் வந்து 1867 அஃபிடேவிட் கொடுத்துருக்கிறதுல கிட்டத்தட்ட 300க்கு மேல் அஃபிடேவிட்டில் வந்து மோசடி இருக்குது, குறைபாடு இருக்குங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு
300க்கு இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இப்போ நேரம் இல்லை, நேரம் இல்லை. இன்னொன்று 300ல தானே இருக்கு, 300 தான் இருக்கு. அதனால வந்து சரியா இருக்குன்னு சொல்றது, ஒரு பேங்க்ல போய் நீங்க 100,000 ரூபா பணத்தை கட்டுறீங்க, அதுல 20 நோட்டு கலர் நோட்டு இருந்தா பேங்க் ஆபீசர் உங்களை உள்ள வெளில விடுவானா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண மாட்டானா, அது என்னன்னு கேட்க மாட்டாங்களா? அதை விட்டுட்டு சார், அந்த 1867 கேளுங்க, அந்த 1867 உறுப்பினர்களுடைய பிரமாண பத்திரத்தை நாங்களே தான் ஃபைல் பண்ணிருக்கோம். நாங்க 1900ல ஃபைல் பண்ணிருக்கோம், நாங்களே தான் ஃபைல் பண்ணிருக்கோம், நாங்களே தான் அபிடேவிட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னொன்னு சொல்ற, தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்கள் பேச விட்டால தான நீங்க அந்த சட்ட பாயிண்ட் எல்லாம் சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்கள் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்திலையும் போலி இருக்கு. இல்ல இல்ல, அது வந்து 10 போலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது போலி கிடையாது. அதுதான் இன்னும் சொல்ல வர, ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்களா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த பிரமாண பத்திரத்தில் 300 வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி தவறாக இருந்தாலும், முறைகேடு இருந்தாலும், எப்படி திருவிளையாடல் பாடத்தில் தருமி கேட்பார நக்கீரரை பார்த்து எவ்வளோ குறை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு எனக்கு சன்மானத்தை கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தருமி இடத்துல போய் இருந்துட்டு அது குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அவர்கிட்ட கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே உள்ள தமிழக தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி அதையெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணோங்கிறாங்க. எப்படி வெரிஃபை பண்ணாங்க, எதை வச்சு வெரிஃபை பண்ணாங்க, கூப்பிட்டு வெரிஃபை பண்ணாங்களா, இது எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் இதில் பயணிந்து சரியில்லைங்கிறாங்களா, எங்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிங்களா, எதுவுமே இல்லாமல். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு பெரிய சதிங்கிறது, தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொன்ன அடுத்த நாளே ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்படுது. இதிலிருந்து இதில் வந்து எங்களை ஒழித்து கட்டுவதற்காக பலர் சேர்ந்து செய்கிற கூட்டு செய்தி, பன்னீர்செல்வம் எடப்பாடியும் ஒத்து போனால் அதுக்கு துரோகம்னு பேர் இல்லாமல் அதுக்கு என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? டிசம்பர் 31க்குள்ள ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த விஷயம் அறிவிக்கிறாங்க, அதற்காக காயல் நடத்தப்படுகின்றன. உடனே தேர்தல் ஆணையத்தில் போய் இல்லை முடியாது, நாங்கள் இன்னும் வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணலாம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி இவங்க எலெக்ஷன் கமிஷன் போய் தேர்தல் இது ஹைகோர்ட் போய் சொல்லலாம், டைம் வாங்குறது அவசர கதியில் எப்படி அதுல படிச்சது இல்ல, நீங்க எல்லாம் சரியா இருக்குங்கிறீங்களா? அவங்களுடைய தீர்ப்பு சொல்லிருக்காங்க, நீங்க அது தீர்ப்பு படிச்சீங்கல்ல, அதுல இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, தருமி மாதிரி சொல்றாங்கல்ல, உங்க பக்கம் சரியில்லைன்றாங்க. நீங்க இல்ல இல்ல, நீங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்துல கொடுக்கணும் திங்கட்கிழமை தான் ஃபைல் பண்ணுவாங்க. இல்லை சபா, இது நான் உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் வந்த உடனே ஒரு ஸ்டே வாங்குறதுக்கு இட் வோன்ட் டேக் மோர் தென் ஹாஃப் அன் அவர். சாதாரணமாக வாங்குறாங்க. நீங்க என்ன வழக்கறிஞர் மாதிரி பேசுறீங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து முன்னாடியே ஒரே நாள்ல போக முடியாது, சில கேஸ்ல வந்து ஜெனரலா தயார் பண்ண முடியும். இதுல வந்து ஜெனரலா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க, பட் எங்க டெல்லி அட்வொகேட் டாக்டர் சிங்வி அவசரப்பட வேணாம், நான் 2-3 நாள் அதுல கோத்ரூ பண்ணி சரியாக இன்னும் பக்காவாக தயார் பண்ணி நம்ம அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும்னு சொன்னதுனால வெயிட் பண்ணுறோம். அதை வந்து வழக்கறிஞர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. பெரும்பான்மை அது என்றைக்கு அவங்க ஃபைல் பண்ணணுங்கிறாங்களோ அன்றைக்கி தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தோட சதிக்கு நான் காரணம் சொல்கிறது, இன்றைக்கி தீர்ப்பு சொல்கிறாங்க வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாங்க. அவருடைய உரிமை அதனால அதுலலாம் சதி இருக்குன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது. வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு
இல்லை அதுதான் ப்ரூவ் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ திங்கக்கிழமை நீங்கள் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார ஃபைல் பண்ண நாமினேஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் சுயேட்சையாக தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபேக்ட். இன்னொன்று, போன முறை என்ன போட்டிக்கிட்டோம், போனவங்க ரெண்டு இயக்கமா போட்டிட்டீங்க, அவங்களே பேர் கொடுத்தாங்க அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவமா, சின்னம் அவங்க வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாலும் சின்ன அவங்க குடுதர்கள் லிஸ்ட்ல இருந்தா எடுக்க முடியாது. அன்னைக்கு அதே உரிமை தான். இல்ல சார், இல்ல சார், அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. அவங்க 10 சின்னத்தை கொடுத்து நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. நவ யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். நீங்க எல்லாம் வந்து ஒரு மயில காமிச்சி சின்னவனு ஒரு கட்சிக்கு வாங்க முடியாது. தேர்தல் ஆணையம் வந்து எதெந்த சின்னத்தை அலர்ட் பண்றாங்க, அதிமுகவிடம் இரட்டை இருக்குது. திரு டிடிவி தினகரனுக்கு தொப்பி கூட உத்தரவாதம் இல்லை. பரவாயில்லை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இரட்டையில இருப்பதாலே அவங்க ஜெயிச்சிட முடியும். நீங்க நம்பினீங்கன்னா டிசம்பர் 24 வரைக்கும் நீங்க காத்திருந்து பாருங்கள். அது வந்து பன்னீர்செல்வம் கையிலையும் பழனிசாமி கையிலையும் நீங்க இரட்டையில கொடுத்துட்டாலே ஜெயிச்சிட முடியுமா? உங்கள்ட்ட பெருமான் ஜெயிச்சிட முடியும் நம்புறீங்களா? நீங்க பெருமான் வெறும் சின்னம் மாத்திரமே போதுமா அவர் தேர்தலில் ஜெயிப்பதற்கு? அப்படி பார்த்தால் இரட்டை இலை சின்னமோ உதயசூரியன் சின்னமோ, உதயசூரியன் 49 கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு 70 வருடங்களா சின்னம் வச்சிருக்காங்க. எதுக்கு சார் அந்த சின்னம் பாடுபட்டீங்க? இல்ல சின்னம் இல்ல சார், சின்னம் எங்களது உரிமை. புரட்சி உரிமைக்கு போராடுறது வேற, அந்த சின்னமே. இப்ப ஊர்ல எல்லாம் 1000 ஏக்கர் லேண்ட் இருக்கும், ஆனா ஒரு 1/2 ஏக்கர் தாத்தாவோட லேண்டுக்காக ரெண்டு பேர் பங்காளிக்குள்ளார சண்டை வரும், பார்த்துருப்பீங்க நீங்க. அது வந்து அந்த 1/2 ஏக்கரை வச்சு வயிற்று பொழப்பு நடத்துறதுக்கு இல்லை, அந்த நம்மளோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை இறந்து விட்டால் அவர்கள் அணிந்திருந்த ஒரு பவுன் மோதிரமாக இருந்தால் கூட அதை வந்து எத்தனையோ அவங்க வீட்டில் நகைகள் இருந்தாலும் அந்த அப்பா போட்டிருந்த மோதிரம், அம்மா போட்டிருந்த அந்த நகை அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம், அம்மா அவர்கள் தொடர்ந்து அதை காத்து வந்த சின்னம், இன்றைக்கு எதிரிகள் துரோகிகள், இன்றைக்கு யாருக்கோ கைகூப்பி வடக்கு நோக்கி பாதம் பணிந்து நிற்பவர்கள் கையிலே கொடுத்தால் தொண்டர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும் கூட பிஜேபி ஆதரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து மாத்தி பேசுறாங்க. ஜனாதிபதி தேர்தலில் அவங்க கேட்டாங்க, கேட்டதுக்கு பதில் சொன்னா நீங்க பழசுக்கு போறீங்க. 2 நிமிஷம் அலோவ் பண்ணுங்க, நீங்க பிஜேபி சொல்றேன் சார், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். திரு தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கர் தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எங்கள் சித்தியெல்லாம் பார்க்க வரல, திடீர்னு ஜூன் மாதத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாடி அன்றைக்கு நாங்களும் பார்க்க போயிருந்தப்போ அவர் வந்திருந்தார். வந்தது கலக போச்சார் சின்னமாட்டை. நான் பாரத பிரதமரை பார்லிமெண்ட்டில் பார்த்தப்ப நம்ம கட்சி எம்பிக்கள்லாம் வாக்களிக்கணும்னு கேட்டார், நான் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். அதற்கு பொதுச் செயலாளர்கிட்ட போய் கேட்கணும்னு சொன்ன கேட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் நான் பெங்களூரில் வந்து இறங்கி நேராக அவங்கள வந்து பார்க்க வர்ற சின்னமா அப்படின்னு சொன்னப்ப அப்போ தம்பிதுரைட்ட சரின்னு சொல்லிட்டு என்னையும் பார்த்து 23ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது, அன்றைக்கி நீனே அறிவிச்சிருப்பா கட்சி சார்பாக, நாங்கள் அறிவித்தோம், இது போய் வலியுக்கு ஆதரவு நீங்கள் சொன்னீங்க. அதற்கு முன்னாலே எதை வேணாலும் அதற்கு முன்னாலேயே அதே திரு தம்பிதுரை அருகில் வைத்து அதிமுகவுடைய தலைமை நிலையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆமாம், அதற்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு நீங்கள் அறிவிக்கணும். 4 நாள் இல்லை, அவங்க 21ஆம் தேதி அறிவிச்சாங்க, நான் 23ஆம் தேதி அமாவாசை வச்சுக்கோங்க. ஏன் நீங்க அதை கூட ஏன் கூட்டி அதை 2x2 ஸ்கொயர் போட்டு ஒரு ஃபிளா இது மறுநாளே திரு தம்பிதுரை பகுதியில் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், அதான் தம்பிதுரையிட்ட இல்ல இல்ல தம்பிதுரையிட்ட தான் சொல்லிட்டாங்க, நீங்க போய் அறிவிங்க, நான் வந்து துணை பொதுச் செயலாளர் சொல்லி நான் வந்து ஏன் சார்பாக அறிவிக்க சொல்றேன்னு சொன்னாங்க. சரி சார், அதான் நான் பொதுச் செயலாளருடைய துணை ஜனாதிபதி தேர்தல் யார் வந்து உங்கள்ட்ட கேட்டா? இதுக்கு வந்து தம்பிதுரைட்ட சொன்னாங்க, ஒரு தேர்தல் ஒரு தேர்தலில் ஆதரவு கொடுத்துட்டு துணை இதுக்கு ஜனாதிபதிக்கு போய் மாற்றி ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? துணை ஜனாதிபதி தேர்தலப்ப நான் ஆதரவு தெரிவித்து ஒன்றும் அறிக்கை கொடுக்கலையே, அதனால சொன்னோம் அவ்வளோதான். நாங்கள் வந்து யாரையும் வலியேற்க போய் ஆதரிக்கலை, கேட்க போகிறது தான் ஆதரித்தோம். நேற்று வரை நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசலை, நீங்களே உங்கள் டிவியிலையே நீங்கள் பிஜேபியை கண்டு பயப்படுறீங்களா அப்படிலாம் கேட்டப்ப நான் யாரை கண்டும் பயப்படவில்லை. பிஜேபி தான் உண்மையாகவே பன்னீர்செல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சால்
நான் நிச்சயம் அதை வந்து எதிர்ப்பேன். இன்னொன்று, அவர்கள் உண்மையிலேயே செய்தார்கள் என்றால் வருகின்ற தேர்தல் காலத்திலே அவர்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும், தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். இது இந்தியா முழுவதும் இது வந்து எதிரொலிக்கும்னு சொன்னேன்னா நீங்கள் வேணால் போட்டு உங்கள் டிவியில் பாருங்கள். ஆர்.கே.நகரில் தேர்தல் நடக்க போகுது, ரெட்டலை சின்னம் எதிர இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்டை சொல்கிறீங்க, ரெட்டலையை மீட்பதற்காக ரெட்டலையே தோற்கடிப்போம். ஆமாம், ஆச்சரியமான உண்மையான, அப்பாவை கழுத்தறுத்துட்டு அவருக்கு உயிர் கொடுப்போம். அப்படி கிடையாது, திருடர்கள் கையில் இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு திருடர்களை ஒழித்து விட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி திருடர்கள் கையில் களத்தை அறுத்து விட்டு பொருளை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அவர்கள் தேர்தலில் தோக்கடிச்சு தான் நாங்கள் வாங்கணும், அதுக்கு ஏற்று தானே நிற்கணும். நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து இரண்டு அணியாக இருந்தீங்க, அப்போ வந்து ஈக்குவல் ஃபைட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே மதுசூனு போட்டிட்டார், நீங்கள் போட்டிக்கிட்டீங்க, ஒரு டக் ஆஃப் ஆர் கடுமையாக சொல்லலாம். இன்றைக்கு வந்து சாமானிய மக்களுக்கு ரொம்ப பாப்புலரான பரிச்சயமான இரட்டை இருக்குது. உங்களுக்கு தொப்பி கிடைக்குமான்னு தெரியாது, தொப்பி கிடைச்சா திரும்ப அதை நீங்கள் மீட்டெடுத்து அதை கடுமையாக போராடணும். உங்களுடைய போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தலையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயம் தொப்பி சின்னத்திலே நான் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன். அல்லது தொப்பி சொல்லத்தை இதே போல் இன்றைக்கி கூட பாஜக தலைவர் தமிழிசை சொல்கிறது போல் தொப்பி சின்னத்தை கூட ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியுதுல்ல. அதையே அந்த கேள்வியை வசதியாக மறந்துடுறீங்க. தொப்பி சொல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, சுயேட்சையான வேட்பாளர் இருக்கிறீங்க, இந்த சுயேட்சை ஏன் மீண்டும் தொப்பியிலே போட்டியிட்டு விடக்கூடாது, எனது கருத்து அவருக்கு கொடுக்கப்படக்கூடாது அப்படி என்றால் மத்தியிலே ஆளும் அரசாங்கத்தின், அது ஆளுகின்ற கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் பேசுகிறார் என்றால் இது யாருக்கு என்ன சிக்னல் கொடுக்கிறார்? இல்லைங்க, இதே சுயேட்சை தொப்பியும் தொப்பியும் மின்வழக்கும் உங்க சாய்ஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டதுங்க. இல்ல இல்லங்க, இன்னைக்கு அன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு வருமா ரெண்டு இயக்கமா இருந்தீங்க. இல்ல சார், இன்னைக்கு நீங்க தனி மனிதர். அது எலெக்ஷன் கமிஷனர் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தை தமிழிசை அவருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்வதன் காரணம் என்ன? அவருடைய கருத்து சொல்ல கூடாதா? அவருடைய கருத்துல அவரா ஏறிட்டு யாரும் கேட்கவும் இல்ல, அவரா தானே சொல்றாரு. அதை கருத்து சொல்ல கூடாதா? அதை எதுக்கு நீங்க தானே சொல்றீங்க, நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர். இந்த சுயேட்சையை பார்த்து ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்? பயம் எங்க வந்துச்சு உங்களுக்கு? சுயேட்சையா நின்றா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் இது வரைக்கும் சுயேட்சைகள் ஜெயிச்சது இல்லையா? இந்தியா நாட்டில் சுயேட்சைகள் ஜெயிச்சது இல்லையா? குல செல்லையா ரெட்டையில எடுத்து ஜெயிச்சிருக்கார், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அது மாதிரி திரு செம்மலை ரெட்டையில எடுத்து ஜெயிச்சிருக்கார். அது மாதிரி எங்க சின்னத்தை ரெட்டையில ஒதுக்க முடியாதப்ப ஸ்ரீவிருதுல தாமரக்கனி ஏணி சின்னத்தை போட்டு ரெட்டையில ஜெயிச்சிருக்காரு. அது நிறைய உதாரணங்கள் இருக்கு, நான் கண்ணுல பாத்துக்கிறேன். இல்ல சொல்லல, நான் சொல்ல வர்றது உங்களுடைய பிரதான வாக்காளர்கள் அதிமுக வாக்காளர்கள். ஏடிஎம்கே பில்ட் தான் உங்களுடைய ஸ்ட்ராங் பில்ட். நீங்க அந்த இடத்தை மறுக்கிறேன். வாக்காளர்களும் வாக்காளர்களும் பொது வாக்காளர்கள் தான் எங்களுக்கு பேசவே இல்ல சார். நான் கேக்குறது அதிமுக வாக்காளர்கள் வாக்கு ரெண்டா பிரியுது, ஒன்னு உங்க பக்கம் ஒன்னு வருது, இன்னொன்னு ரெட்டலைக்கு போகுது. அது ரெண்டுமே டார்கெட் பண்ண ஏடிஎம்கே வாக்காளர் தான். அதுலயும் கேக்குறப்ப அது ரெண்டா பிரியல, ரெண்டா பிரியல. அங்க வந்து வேணா ஒரு 1000-2000 கிட்ட தான் போவோம். ஓகே, 90% ஏடிஎம்கே ஓட்டு உங்களுக்கு குளிந்துருச்சு. 95% 99 வச்சுக்கங்க, 1% பாவம் கேளுங்க, 1% பாவம் வந்து ரெட்டலைக்கு போயிருது, 99 வந்து உங்களுக்கு வந்துருது. ஏன் கேள்வி, அதிமுகவுடைய வாக்கு உடையுது, அதிமுகவுக்கு எதிர்ப்பு ரெட்டலைக்கு போட மாட்டேன்னு ஒரு குரூப் கிளம்பும் இல்லையா, அந்த வாக்கும் உதயசூரியனுக்கு உங்களுக்கு ரெண்டா பிரியுது. அப்ப இது உதயசூரியனுக்கான ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன தேர்தல்லையும் நாங்கள் நின்றப்போ இந்த கேள்வியை நீங்கள் கேட்கல. நான் வந்து தொப்பி சின்னத்தில் நின்றப்போ நீங்கள் என்னையோ, மதுசூதரன் வந்து மின்கம்பத்தில் நின்றப்போ நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி, இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அன்னைக்கு ஒரு பிளவு இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு இயக்கம் யாருடையது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த கேள்வி வரும், அப்போ தான் நீங்கள் தான் என்னை வந்து நத்திங்ன்றீங்களா? அப்புறம் என்ன கண்ட பேப்பரு ஓட்டுனால எதுக்கு அதிமுக தோக்க போகுது? நீங்க சொல்ற மாவீரர்கள் ரெட்டையிலே வைத்திருக்கிற மாவீரர்கள் ஏன் தோக்க போறாங்க? அதிமுக தோக்குறாங்க, தூக்கி போட்டீங்களா? இந்த குடும்பத்துக்கு தான் வாக்கு வங்கி எங்க இருக்கு? யார் ஜெயிக்கிறா தோக்குறானே சொல்ல, யார் ஓட்டு போட போறாங்களே, போறது இல்ல. இந்த யார் ஜெயிக்க போறா தோக்குறானே சொல்ல, நான் சொல்றது உங்களுடைய ஏற்பாடு திமுகவுக்கு சாதகமா இல்லையா? நிச்சயம் இருக்காது, நிச்சயம் இருக்காது. நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயம் வெற்றி பெறுவோம். நான் வந்து ஆர்.கே.நகருடைய வாக்காளர். கடந்த இடைத்தேர்தலும் போது 4000 எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்து திரு டிடிவி தினனுக்கு வாக்களிக்கணுமா இல்லாட்டி இரட்டைலைக்கு வாக்களிக்கணுமா? 4000 யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் வந்து 4000 கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து வாக்களிக்கணும், அது வந்து நீங்கள் ஆர்.கே.நகர் வாக்காளரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் சப்போஸ் அது அனுமானத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகளாக எனக்கு பதில் சொல்ல தெரியாதே.
89 கோடி ரூபா புழங்குச்சு, ஆளுக்கு 4000 கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதே. உங்களுக்கு நல்லா காரணம் தெரியும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து நீங்க இன்றைய அதிமுக ஒண்ணா இருந்தீங்க. இப்ப வந்து 89 கோடி ரூபாய் பணம் புழங்கியதாக அது இவர் வீட்டில் ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க, அதில் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் எல்லாம் முடிக்காமையே நீங்கள் தேர்தலுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் எலெக்ஷன் கமிஷனே முடிவுக்கு வந்துட்டு அது சும்மா ஒரு பேப்பர்லாம் அவர் ஏதோ எழுதி வச்சுருந்துருக்காரு, இல்லை கொடுக்கலான்னு கூட விஜயபாஸ்கர் எழுதி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். 4000 ரூபா கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு தகவல், அவ்வளோதான். வாக்காளர்கள் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னு யார் வந்து எங்கேயாவது அவங்க விசாரணையில் சொல்லியிருக்காங்களா? ப்ரூஃப் வந்து காட்டி அதற்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு சொல்லி தேர்தல்னு சொல்லியிருக்கு. அது ஏன் தேர்தல் தள்ளி வைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லும் போதே இவ்வளோ கேஸ் இருக்குது, இவ்வளோ தொப்பி அடித்தாங்க, இவ்வளோ டிஷர்ட் போட்டாங்க, இவ்வளோ உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதே தேர்தல் ஆணையம் தான் டீட்டெயில்டாக சாதிக்கேலி ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணியும் இன்றைக்கு 7 லட்சம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு காலம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, வெறும் 11 MLA தான் இருக்காங்கன்னு கண்கூடா தெரியுது, வெறும் 11 MP தான் இருக்காங்க கூடன்னு தெரிஞ்சு 122 MLAயோட ஆட்சி நடக்கிறப்ப எங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லி இடைத்தலையை முடக்கின தேர்தல் ஆணையம், அதே தேர்தல் ஆணையம் அன்னைக்கு அந்த நான் தேர்தல் ஆணையத்தை பத்தி நீங்க சொல்லிக்கல. ஒரு நீங்க தேர்தல் ஆணையம் என்னமோ கடவுள் மாதிரியோ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இது மாதிரி நீங்க டாக்குமெண்ட் மாதிரி சொல்லி, அதே தேர்தல் ஆணையம் தான் டெல்லியிலேருந்து இங்கே உள்ள சென்னையில் உள்ள தேர்தல் ஆணையர்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ண சொன்னிச்சு. அந்த கேஸ் என்னானுச்சுன்னே கேட்காம இன்னைக்கு தேர்தல் அறிவிக்குது. இன்னைக்கு இந்த தீர்ப்பை கொடுக்குறப்ப தேர்தல் ஆணையம் தான் ஒரு பட்சமாக நடக்குது. தேர்தல் ஆணையர்கள் ஏற்கனவே நிதிஷ்குமார் வழக்கில் இதே மாதிரி கொடுத்துச்சு, அகிலேஷ் யாதவ் வழக்கில் இதே மாதிரி கொடுத்துச்சு. செப்டம்பர் 22 அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த போது தந்திட்டியில் நம்ம சொன்னோம், அவங்க தேர்தல் ஆணையத்தோட பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட பார்வை யார் யாருன்னு சுதாரிக்காம இருந்து இல்லை சுதாரிக்க ஒரு பட்சம் தேர்தல் எங்கள் கட்சியுடைய பைலாவுக்கு சாதிக்கலி ஜட்மெண்ட் பொருந்தாதுங்கிறது தானே நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வெறும் மெஜாரிட்டி ஒட்டி பார்க்க கூடாது. அந்த மெஜாரிட்டி உங்களால ப்ரூவ் பண்ண முடியல சார். அதான் மூணு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு புரியணுங்கிறது தான் சொன்னேனே. பைலாஸ் சட்டத்திட்ட வெளியே பார்க்கணும், அடுத்ததா வந்து அவங்களுடைய நோக்கத்தை பார்க்கணும், பெருமாண்மை பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க தேர்தலானத்துல வச்சீங்கல்ல சார். ஆமா, அவங்க நம்பலல்ல சார், ஏற்கல சார், நம்பலன்னு இல்ல, அவங்க கண்ணை மூடிட்டு தீர்ப்பு சொல்லிருக்காங்க சார். தேர்தல் ஆணையம் சரியில்லை, பாஜக சரியில்லை, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஆதரவா இல்ல. உயர்நீதிமன்றத்தை நான் எங்க சொன்னேன், 18 MLA விஷயத்துல உங்களுக்கு ஸ்டே கொடுக்கல, உங்களுக்கு ஸ்டே கொடுக்கல, நீங்க கேட்டீங்க ஸ்டே கொடுக்கல. அதுக்கு நான் ஒண்ணு, இப்ப நீங்களா எதுக்கு உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை நீங்க தான் சொல்றீங்களா சார்? இல்ல உதயநீதி நீதிமன்றம் ஸ்டே கொடுக்காத நாங்க தவறுன்னு சொல்லல. இல்ல நீங்க வந்து நாங்க எங்க சொன்னேன், அத்தனை அமைப்புகளுமே உங்களுக்கு இதில் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஜட்மெண்ட் வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. தேர்தல் ஆணையத்தை நம்புறோம் நேற்று சொன்னீங்க, தீர்ப்பு வந்தோடனே தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக சேர்ந்து தேர்தல் நடுநிலையாக நடக்கும்னு நம்புறோம்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் அங்கே அங்கே போய் அங்கே தானே கேஸ் நடக்குது, அதனால் நடுநிலை நடக்கும். டாக்டர் சிங்வி சொன்னார் அவங்க வந்து நடுநிலையாக இருப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு. அங்கே கேஸ் நடத்தின ஒரு பெரிய இந்தியாவிலேயே பெரிய ஒரு வழக்கறிஞர் இதில் வந்து அவங்க மாறி செய்ய முடியாது, நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு அவரும் சொல்கிறாரு. நாங்கள் அதனால தேர்தல் ஆணையத்தை நம்புகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் தவறாக நடந்துட்டு தீர்ப்பை பார்த்தது தானே தெரியுது, ஒருதலை பட்சமாக நடந்துச்சு. அதை எதிர்த்து தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ 18 MLA வழக்கில் நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலையே நீதிமன்றத்து, அது நாங்கள் அடுத்த உங்களுடைய ஸ்டாண்டு ஏற்கப்பட்டு இப்போ திமுக வந்து 21 MLAக்கு வந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடியே போனாங்க, சோ காஸ் நோட்டீஸ் வச்சுட்டே போனாங்க. இல்லை 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 சார், இல்லை சார், அன்னைக்கு அதே கோர்ட்டில் தான் அவங்க நீதியரசர் துரைசாமி எங்கள் கேஸ் வந்தப்ப அதில் வந்து அவராகவே உரிமை மீறல் கமிட்டிக்கு போனதுனால அவரே ஸ்டே கொடுக்குறாரு. எங்கள் கேஸ் வர்றப்ப ஸ்பீக்கரோடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்குறாரு. அப்போ தான் ஏஜி போய் அங்கே இல்லை இல்லை வியார் இந்த ப்ரான்சஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேன்னு சொல்கிறப்ப அவர் தலையிடலை, நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் வந்து ஒரு இதை கையில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க திமுக தாக்கல் செய்திருந்த வாக்கெடுப்புக்கு தடை விதிச்சுட்டு இந்த 18 MLAக்கள் மேட்டரில் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கு வாக்கெடுப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதில் தானே போயிட்டுருக்கு. இப்போ இந்த R.K.Nagar தேர்தல் முடிஞ்சு நீங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி சொன்னீங்க. இந்த R.K.Nagar தேர்தல் முடிஞ்சு அதற்குள்ளே நீங்கள் இந்த ரிசல்ட் வந்துடும், ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து நினைக்கலாம். R.K.Nagar தேர்தலுக்கே இரட்டலை அவங்களுக்கு கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இடை ஒரு தடை கேட்க போகிறீங்களா? நீங்கள் இரட்டலை இரட்டையிலே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தவறுன்னு சொல்லி நீங்கள் தடை கேட்க போகிறீங்களா? கோர்ட்டில் போய் வேறு என்ன கேட்பாங்க? R.K.Nagar தேர்தலுக்கு முன்பே நான் மண்டே போறேன்னு சொல்லலை, மண்டே தான் நான் மண்டே ஃபைல் பண்றேன்னு தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. அவங்க கேவியட் ஃபைல் பண்ணது பெரிய விஷயமா சொல்றீங்க நீங்க. கேவியட்ங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னைய கேட்காம நீங்க உத்தரவு போட்றாதீங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்டட் ஃபார்ம்ல ஒரு சிக்னேச்சர்,
அது மதுசூதனோ பன்னீர் செல்வமோ யார் அது மீச பழனிசாமியோ போடுறதுதான். அதுக்கும் ஒரு கேஸில் தீர்ப்பில் ஒரு தேர்தல் ஆணையம் கொடுத்தது 87 பக்க தீர்ப்பை, அதில் என்னென்ன தவறுகள், எதாவது ஒருதலை பட்சமாக இருக்குது, எதாவது கவனிக்காமல் விடப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு 2-3 நாள் வேணும்ல. அது வந்து நாங்கள் அவசர கதையில் நீங்கள் வந்து ரெட்டலை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது எடுத்து ஆர்கேநகர் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டே கேட்க போகிறீங்க. ஓகே, உங்களுக்கும் திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறக்கான இன்னும் உதாரணம் சொல்கிறாங்க. ஜெயா டிவியில் வரலாற்று முதல் முறையாக திரு துரைமுருகனுடைய பேட்டி, அது அன்னைக்கே தான் திரு தங்கத்தை அழகாக பதில் சொன்னார். நான் அவர் வீட்டுக்கு வந்தப்போ துணை பொதுச்சாளர் வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் யார்கிட்டயோ செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது திரு விவேக்கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்து இது மாதிரி அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதை போடாதீங்கப்பா, நம்ம டிவியில் வந்தால் நல்லா இருக்காது. திமுக உங்கள் பேச்சு உங்கள் வீட்லேயே கேட்க மாட்டுறாங்களோ, கேளுங்க சொல் பேச விடுங்க சார், ஒரே அவசரம் அதுக்காக நான் பதில் சொல்லி அதை முடிக்கணும்ல. நீங்கள் வந்து ஒரு யாரு பேரையும் ஒரு சேற்ற வாரி அடைக்கிறப்போ அதை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி திருப்பி விடணும்ல. அதான் கேள்வி, உங்கள் இது கேட்குறதுன்னு இல்லை. இவர் வந்து விவேக் வந்து 6-7 மாதம் தான் வந்து அந்த டிவியை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், இல்லை தான் அதில் வந்து நம்மளுக்கு ஆதரவான இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ அது சன் டிவியில் போடுறாங்களா, அது மாதிரி போடல. இப்போ நம்ம டிவி வந்து கலைஞர் டிவி மாதிரி, கலைஞர் டிவியில் யாரும் பேட்டி கொடுக்குறதில்ல. அது நீ போட்டின்னா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வரும், நீ போடாத, வச்சிக்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் இளைஞர், இப்போ தான் 6-7 மாதம் தான் அந்த சேனலில், இது வந்து பெரிய பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் விட்டுருக்காரு. அதனால் உங்கள் பேச்சை வந்து கேட்கலங்கிறது மாதிரிலாம் நீங்கள் கொஸ்டின் போடாதீங்க. அவர் வந்து சரின்னு, நான் வந்துங்க யாருடைய விஷயத்துலையுமே ஒரு மேட்ரு தான் சொல்லுவேன். சேனலை பார்க்குறவர் அவர் ஒரு சிஓவாக இருந்து அவர் வந்து அந்த சேனலுடைய டிஆர்பியை ஏற்றணுங்கிறதுக்காக திரு துரைமுருகன் இன்டர்வியூ போடணும்னு கேட்க நினைக்கிறாரு. நீ போடாதப்பா, அது இதை மாதிரி அரசியல் ரீதியாக இதை மாதிரி வரணும்னு நான் ஒரு கட்சியோடைய நிர்வாகியாக சொல்கிறேன். அவர் அந்த ஆங்கிளில் பார்க்குறதுக்கு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னொன்று, ஒரு இளைஞர் 7-8 மாதமாக தான் அந்த சேனலை பார்க்குறாரு. ஓகே, அதனால் அவர் சரின்னு பண்ணுறாரு. திரு திவாகரன் வந்து ஜெயலலிதா எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல, சசிகலாவுக்கு வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்கிறார். என்ன பாதுகாப்பு சொல்கிறாங்க, அரசியல் ரீதியான பாதுகாப்பு? நீங்கள் ஏற்கனவே தான் டெய்லி போட்டுட்டு இருந்தீங்க, நான் பதில் சொன்னது தான் அதில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து அவர் ஏதோ அவங்க கூட பிறந்த அக்கா, இன்றைக்கி அம்மா இறந்ததுக்கப்புறம் 2 மாதத்தில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பலவித சோதனைகள் வர்றப்போ ஒரு சகோதரனாக அவர் வந்து எங்கள் அக்கா அப்படி அம்மா வந்து பாதுகாப்பெல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கு நான் ஒரு பதிலே சொன்னேன். வீட்டில் வந்து குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு, சின்ன குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு அப்பா இறக்குற மாதிரியோ, இல்லை குழந்தைகளை விட்டு அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா அம்மாக்காரவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாரே பாவி அப்படின்னு சொன்னால் அவங்களை திட்டுறாங்கன்னு அர்த்தமாக. அதுமாதிரி இது ஒரு முன்னாடி அக்கா மேலே உள்ள பாசத்தில் அவர் அக்கா கஷ்டப்படுறாங்களே, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் அக்கா எங்களுக்கு சொல்லல, அவர் அக்காவுக்கு பாதுகாப்பு என்ன செக்யூரிட்டி கேட்குறீங்க? அது என்ன செக்யூரிட்டின்னு அவரை தான் கேட்கணும். நீங்கள் திவாகரன் அவ்வளோ பேட்டி எடுக்கிற, நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன சார் என்ன செக்யூரிட்டி கொடுக்குறேன் அவரை கேட்கணும்ல. விவேக் ஒரு கருத்து, திவாகரன் ஒன்று சொல்லும்போது அவங்களுடைய கருத்தை எல்லாருமே உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரியும். உறவினர் தான், உறவினராக இருந்தால் அவங்கவுங்க வந்து ஒரு அவர் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாரு, அந்த அளவுக்கு தான் நான் சொல்ல. ஒரே விஷயத்தில் ரெண்டு பார்வை வந்து அதான் சொன்னேன். விவேக் வீட்டில் 5 நாள் உட்கார்ந்து ரைடு பண்ணி அவங்கள தூங்க விடலை, யாரும் தூங்கலை. நான் அன்றைக்கி கிளியராக சொன்னேன், நிறைய அதிகாரிகள் வந்து நிறைய இடங்களில் கண்ணியமாக நடந்திருக்காங்க, ஒரு சில இடங்களில் ரொம்ப எக்ஸஸாக பண்ணதாகவே எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. திரு விவேக் வீட்டில் 5 நாள் இருந்திருக்காங்க. அவருக்கு வெளியில் மற்ற கட்சிகள், நான் தினகரன் சொன்னால் வேறங்க, காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், எல்லா பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சியும் திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி கூட இது வந்து பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. இது தினகரன் ஒன்றி சொல்லலை, அவருக்கு அது தெரியாமல் சொல்லலையே.
யார் நேரடியாக பாதிக்கப்பட்டு அஞ்சு நாள் அவங்க வீட்டில் யாரும் அதை என்ன பண்ணணும் அதை அதை நீங்கள் விவேகிட்ட போய் இந்த மாதிரிலாம் உங்கள் கட்சியில் உங்கள் அத்தான் இருக்கார் துறை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்களப்பா நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு அவனை கேளுங்க ஒரு கேங்க இப்போ 25 வயசு ஆகிட்டால் எல்லோரும் அவங்க வந்து இண்டிபெண்டுங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லோரும் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கட்சியில கூட எத்தனையோ பேர் அவங்க கருத்தை சொல்லலான்னு சொல்லியிருக்கேன் நீங்க கட்சியில உள்ளவங்க கேளுங்க அவர் வந்து ஒரு அவருடைய ஒரு கோணத்துல அவர் சொல்றாரு அவ்வளவுதானே தவிர நான் முதல் நாளே சொல்லியிருக்கேன் நான் இது கட்சியில எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் ரைடு வருது அவங்கவுங்க தொழிலில் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வர்ற ரைடை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறேன் அந்த ஆங்கிளில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அது தொடர்பாக தான் நான் கேட்க அது நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலாக தவிர்த்தலாம் என்ன மேட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களுக்கு வந்து கண்டிருக்கும் சொல்லி வருமான உத்தரவு அதிகாரம் வந்து சொல்லியிருக்காங்களா எல்லா உடத்துலையும் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா உடத்துலையும் வந்துச்சு எல்லா பத்திரிகையில வந்துச்சு அது உண்மையா இங்கே கூட திரையர் வீட்டில் ரைடுன்னு சொன்னீங்க எங்கள் வீட்டில் ரைடு ஆனால் 1400 கோடி அமௌண்ட் வந்து எல்லா உடத்துலையும் வந்துச்சு எல்லா பத்திரிகையில் வந்துச்சு அது உண்மையா இங்கே கூட திரையர் வீட்டில் ரைடுன்னு சொன்னீங்க எங்கள் வீட்டில் ரைடு ஆனால் 1400 கோடி அமௌண்ட் வந்து எல்லா உடத்துலையும் வந்திருக்கு அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லாமல் வருமான
வீட்டில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாருன்னு டாக்டர் சிவகுமார் அது மாதிரி சொன்னார். நான் விவேக்கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் தான் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். விவேக் வந்து ஒரு அவர் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு அப்புறம் வெரி ஹாப்பி. அவங்க வந்து எல்லாம் யாருக்கும் பிரச்சனை மகிழ்ச்சி தான். 28 வயது இளைஞருக்கு வந்து இவ்வளோ பெரிய அசட் எப்படி வருதுன்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ என்ன நடந்திருக்குன்னு ஒரு சாமானிய புத்தியிலான 1400 கோடி 1200 விட்டுங்க 100 கோடி விட வந்துட்டு போட்டோம். இப்போ இப்போ ரெண்டு இருக்கு. ஒரு கம்பெனியுடைய ஓனர்ஷிப் வேற. எப்படி டைரக்டர் இருக்கு? எப்படி ஒரு 28 வயசு இளைஞர் வந்து இத்தனை பெரிய நிறுவ சாம்ராஜ்யத்துக்கு அதிபரா எப்படி இருப்பாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. விவேக் அதுக்கு சொந்தக்காரர்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க அது நீங்க புரியாது. அவர் தான் சிஓ படிக்காத சிஓ எல்லாம் அந்த கம்பெனியோட ஓனரா இருப்பாங்களா? எனக்கு தெரியல. இல்ல சார், அவர் வந்து ஸ்டாஃபா இருக்கலாம். எப்படி அவர் வருவார் நம்ம யோசிக்கலாம். அவர் வந்து சிஓவா தான் இருக்காரு. இல்ல சார், நீங்க அவருக்கு அதுல ஷேர் இருக்கா இல்லையாங்கறதே உங்களுக்கு தெரியாம அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைக்கான்னு தெரியாமையே நீங்க தெரியா அதான் சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னு அவ்வளவு பெரிய சொத்து அவருக்கு எப்படி வந்தது 28 வயசுலன்னு கேட்டா அவருக்கு அவர் தான் அந்த சொத்துக்கு ஓனர்னு உங்களுக்கு யார் சொன்னா? அந்த கம்பெனி எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் அசசி ஜேஆர் டிவியில அவர் சிஓவா இப்ப வந்திருக்காரு. அவர் ஓனருங்கிறீங்களா? ஜேஆர் டிவியில அவருக்கு ஷேர் இருக்குங்கிறீங்களா? நான் இந்த பேனாவை பார்த்துட்டு என்ன சார் இது உங்க பேனாவா அப்படின்னு கேட்டேன். இல்ல இதுதான் உங்க பேனாவா? அது என் பேனா கூட ஒன்று காடுன்னு சொல்லலாம். எப்படி இருக்குமோ உங்களுக்கு மனசு வலிக்குமோ அதே மாதிரி கேள்வியாக இருக்கிறது. இது ஏன் பேனா சார் நான் வாங்கணும்னு சொல்ல போறேன். அதே மாதிரிதான் நீ ஏன் இப்படி தப்பா கேக்குறீங்க? ஒரு சாமானியர்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது அதற்கான தெளிவுறும் முயற்சி. நான் வந்து திரு தினகரன் இல்லாம நான் தனியா ஒரு செய்தியா சொல்லியிருந்தேன். ஒரு பிரச்சனை இல்ல, தெளிவு பெற முயற்சியே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி வச்சிருக்க ஓனர் எல்லாம் எல்லாம் கொண்டாந்து எல்லாம் டாக்குமெண்ட் பங்களா ஏன் என்னப்பா தினகரன் என்ன தொழில் செய்துட்டு இருக்காரு? இப்போ அவர் வந்து அரசியல்வாதியானதுக்கு அப்புறம் 99 அப்புறம் நான் பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து தொழிலெல்லாம் ஒய்ஃபை நடத்துட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இன்னைக்கு நான் பென்ஷன் வந்து எம்பி பென்ஷனில் இருக்கேன். நீங்கள் இல்லாத ஒரு தருணத்தில் அல்லது திரு தினகருடைய ஆதரவாளர் யாரும் இல்லாத ஒரு தருணத்தில் என் சேனலில் செய்தி போச்சுன்னு அதனுடைய செய்தி ஆசிரியராக நான் கண்டிப்பேன். நான் கேட்கிறதே திரு தினகரன் தான் அப்படிங்கறனால எனக்கு அதுல தயக்கம் இல்லை. என்ன கேள்வி வந்து வெளியில வந்து சொன்னேன், என்ன அரசியல்வாதியில கோமணத்தோட நிக்கணும் ஆசைப்படுறீங்களா இல்ல பிளாட்ஃபார்ம்ல டெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா? அதை தந்தி டிவில நேரலை பண்ணோம். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வியில நான் வந்து உங்களை பாஸ் பண்றேன். நீங்க பதில் சொல்லி தினகரனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கானு யாரும் கேட்கல. விவேகுக்கு இவ்வளவு சொத்து எங்க இருந்து வந்துச்சுன்னு யாரும் கேட்கல. நீங்க அந்த மாதிரி கேள்விகளை மக்கள் மனதுல ஒரு
தவறா ஒரு என்ன சொல்றது ஒரு விஷத்தை உருவாக்கி பாக்குது. நான் வந்து உங்களுடைய மனதை எங்கேயாவது புண்படுத்திட்டேன்னா பொதுவெளியில மன்னிப்புகள் எனக்கு எந்த தேவையும் எங்களுடைய நோக்கம் அது இல்ல. கேக்குற வேற கேள்வி வேணாம், நீங்க ஒரு கேள்வி கேக்குறப்ப ஒரு ஓனரா இல்ல சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட நீங்க பேசிட்டு இவ்வளவு பொறுமையா நீங்க வந்து நிறைய விஷயங்களை எதிர்கொண்டீங்க, ஈவன் குட் சம்திங் பர்சனலா கூட. தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்தையும் நேரத்தை பகிர்ந்து நன்றி. உங்க நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நானும் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு புண்படுத்துகிற இல்லை இல்லை ஊடகத்தில் வர்றது எல்லாமே உண்மைன்னா அது எப்படி சரின்னு எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.